அனைவருக்கும் வணக்கம். இரணியாச்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்கன். இந்த அரக்கன் என்ன பண்ணுறான்னா, ஒரு முறை பூமாதேவிக்கிட்ட இருந்து பூமியை அபகரிச்சுக்கிட்டு போயிடுறான். அப்படி இவன் பூமியை அபகரித்து கொண்டு போன பிறகு திருமால் என்ன பண்ணுறாருன்னா, வராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பன்றி அவதாரத்தை எடுத்து அந்த பூமியை மீட்டு கொண்டு வந்து பூமாதேவிக்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி பூமாதேவிக்கிட்ட அவர் கொடுக்கின்ற பொழுது பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அரக்கன். இந்த அரக்கன் பிறந்த உடனே பூமாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, திருமாலுக்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. சுவாமி, என்னுடைய மகனுக்கு வந்து அழிவில்லாத சாகாத வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது திருமால் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணே, சாகாத வரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வரத்தை இன்னைக்கு உன் மகனுக்கு கொடுத்தா பிற்காலத்தில் இந்த வரத்தால் தேவர்களுக்கே கூட ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும். அதனால் அந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. பதிலுக்கு உனக்கு வந்து நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, உன்னுடைய மகனுக்கு மரணம் என்று ஒன்று வந்தால் அது நிச்சயமாக என்னால் தான் வரும். அந்த மரணம் வருகின்ற பொழுது நீயும் என் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் அங்கிருந்து போயிடுறாரு. காலங்கள் சென்ற பிறகு இந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான்னா, வளர்ந்து பெரியவனாகிறான். பிரம்மதேவனை நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறான். இந்த தவத்தை பார்த்ததும் பிரம்மா வராரு. வந்த பிரம்மா, உனக்கு என்னப்பா வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. வழக்கம் போல் இவனும் சாகாத வரத்தை கேட்குறான். பிரம்மா வந்து அந்த வரத்தை கொடுக்க மறுத்துறாரு. நீ வேறு எதுன்னு வரம் கேளு, நிச்சயமாக உனக்கு அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மா சொன்னதும் நரகாசுரன் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்குறான். அது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து நாம் வந்து ஒருத்தருக்கு தீமை செஞ்சால் பதிலுக்கு அவர்கள் நமக்கு தீமை செய்வாங்க. இது வந்து இயல்பு. ஆனால் நாம் எத்தனை தீமை செய்தாலும் எத்தனை துன்பம் செய்தாலும் நமக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது பெற்ற தாய் மட்டும்தான். இப்போ நரகாசுரன் என்ன பண்ணுறான், சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நாம் தீமை செய்தாலே பதிலுக்கு நமக்கு தீமை செய்யாத ஒரு தாய் நம்மை கொள்வதற்கு வந்து முயற்சி செய்வாளா? அதனால் நமக்கு மரணம் அப்படின்னு ஒன்று வந்தால் நிச்சயமாக அது நம் தாய் கையால் வரணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்குவோம். ஏன்னா என்றைக்கும் ஒரு தாய் வந்து ஒரு மகனை கொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக நினைப்பதாக இவன் வரம் கேட்குறான். சரி சுவாமி, எனக்கு வந்து மரணம் அப்படின்னு ஒன்று வந்தால் அது எங்கள் அம்மா கையால் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிட்டு இந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தேவர்களை துன்புறுத்துறான். இவன் அடிக்கடி இந்திரலோகம் செல்வது, அங்கே இருக்கக்கூடிய தேவந்தனுடைய பொன்பொருளை எல்லாம் அபகரித்து கொண்டு வருவது, அங்கே இருக்கின்ற பணியாட்களை எல்லாம் துன்பம் செய்வது, இந்த அராஜகத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு முறை என்ன பண்ணுறான், அதிதியுடைய குண்டலங்களையும் தேவேந்தனுடைய மணிக்கூட பருவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையையும் அபகரிச்சுட்டு போயிடுறான். இதை தாங்க முடியாத தேவேந்திரன் என்ன பண்ணுறான், விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரு. சுவாமி, இப்படி தான் நரகாசுரனுடைய தொல்லையினால் தாங்க முடியல. என் தாயார் அதிதியுடைய காலத்திலிருந்த குண்டலங்களையும் அதே போல் என்னுடைய மணிக்கூட பருவதத்தையும் வந்து அபகரிச்சுக்கிட்டு போயிட்டான். இவனுடைய இன்னல் வந்து எங்களால் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் எங்களை துன்பம் செய்கிறான். நீங்கள் தான் இந்த காபத்திலேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு. அப்பொழுது விஷ்ணு, சரி நான் பார்த்து கொள்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மனைவியாகிய சத்தியபாமாக்கிட்ட போய் சொல்கிறாரு, பெண்ணே, நரகாசுரனோடு நான் போர் செய்ய போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் திருமால் விஷ்ணுவுடைய ஒரு சின்ன சூழ்ச்சி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து சத்தியபாமாக்கிட்ட சொல்லாமல் போய் நரகாசுரனை கொன்னா கூட ஏன் என்னிடம் சொல்லாமல் சென்று நீங்கள் நரகாசுரனை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி சத்தியபாமா கேட்க போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் சத்தியபாமாக்கிட்ட அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா, பொதுவாக பெண்ணுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி பெண்கள்கிட்ட நீங்கள் சொன்னால் நாங்களும் அதை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். சத்தியபாமாவும் கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல விஷ்ணு வந்து சத்தியபாமாட்ட அந்த விஷயத்தை சொல்கிறார். ஏன் அந்த அம்மா கூட வரணும், அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த அம்மாவை அழைத்து கொண்டு இவரும் போகிறாரு. அசாம் ராஜ்யத்தில் பிரக் ஜோதிடாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசத்தை ஏற்படுத்தி அந்த தேசத்தில் கிரிதுர்க்கம், ஜலதுர்க்கம், அக்னிதுர்க்கம், வாயு துர்க்கம் என்று சொல்லக்கூடிய நான்கு மிகப்பெரிய கோட்டைகளை அமைத்து அந்த கோட்டையை தாண்டி மையப்பகுதியில் இந்த நரகாசுரன் இருக்கிறான். முதலாவதாக கிரிதுர்க்கம். கிரி அப்படின்னு சொன்னால் மலைன்னு அர்த்தம். இப்பொழுது விஷ்ணு என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய கையில் இருக்கின்ற கௌமேதகி என்று சொல்லக்கூடிய கதாயுதத்தை பயன்படுத்தி கிரிதுர்க்கம் அந்த மலை துர்க்கத்தை உடைக்கிறாரு. அதன் பிறகு இருந்த அக்னி துர்க்கம். அக்னி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நெருப்பு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, அக்னிக்கு எதிரானது வந்து நீர். வர்ணாசரத்தை பயன்படுத்தி கடுமையான மழை பெய்ய வச்சு இரண்டாவதாக இருந்த அந்த அக்னி துர்க்கத்தை உடைக்கிறாரு. மூணாவதாக இருந்தது ஜலதுர்க்கம். ஜலம் அப்படின்னா நீர். இப்போ என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு பானத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய மலையையும் மிக உயர்ந்த மரங்களையும் பெயர்த்து கொண்டு வந்து அந்த கோட்டைக்குள் நுழைத்து அந்த நீரை முழுவதும் பற்ற வைக்கிறார். அதன் பிறகு இருந்து தான் வாயு துர்க்கம். வாயு அப்படின்னு சொன்னால் காற்று. மிக பயங்கரமான சூறாவளி காற்றுகள் வீசக்கூடிய
அந்த வாயு துர்க்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கருட வாகனத்தை பயன்படுத்தி அந்த வாயு துர்க்கத்தையும் உடைக்கிறாரு. உடைச்சி முடிச்சுட்டு இந்த நான்கு கோட்டைகளையும் தாண்டி போனால் அதன் பிறகு முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனாதிபதி இந்திரவீகத்தை அமைச்சு வச்சுருக்கிறான். இந்த இந்திரவீகத்தையும் உடைத்து விட்டு அதன் பிறகு இந்த முரணுக்கு இருந்த எட்டு பிள்ளைகள் வந்து அடுத்த இடத்திற்கு காவலுக்கு இருக்கிறாங்க. அவர்கள் தான் தாமரன், அம்பரீசன், சிரவணன், விபாவசு, நவசு, வசு, வரன், அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு பிள்ளைகள். இந்த எட்டு பிள்ளைகளையும் கொன்னுட்டு அதன் பிறகு நரகாசுரங்கிட்ட போருக்கு போகிறாரு விஷ்ணு பகவான். அங்கே போனால் நரகாசுரன் பேய்களை குதிரையாக பூட்டிய ஒரு மிகப்பெரிய ரதத்தில் அப்படி பயங்கரமாக வரான். வந்த உடனே விஷ்ணுவை பார்த்து அவன் ஏளனமாக சிரிக்கிறான். என்னை கொள்வதற்கு என்னோடு போர் புரிய நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி உடனே திருமால் என்ன பண்ணுறாருனா, ஒரு பானத்தை அவன் மேலே விடுறாரு. அந்த பானம் நரகாசுரனை ஒன்றும் செய்யலை. ஆனால் பதிலுக்கு நரகாசுரன் ஒரு பானத்தை எடுத்து போட்ட உடனே அந்த பானம் விஷ்ணு மேலே பட்டு விஷ்ணு இறந்துடுறாரு. இல்லை இல்லை, கீழே விழுந்து இறந்த மாதிரி மயக்கணையில் நடிக்கிறாரு. தன்னோட கணவனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே சத்தியபாமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமா ஒரு பானத்தை ஒரு அம்பை எடுத்து பானத்தை நரகாசுர மேலே தொடுக்கிறாங்க. அந்த பானம் அவன் மார்பில் பட்ட அடுத்த கணமே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அலறி கீழே விழுந்து நரகாசுரன் உயிரை விட்டுறான். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே சத்தியபாமுடைய மனசுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வலி ஏற்படுது. அப்பொழுது திருமால் கண் விழித்து மேலே வராரு. திருமாலை பார்த்த உடனே சத்தியபாமா கேட்குறாங்க, யார் சுவாமி இந்த அரக்கன்? உங்களுடைய பானம் பட்டு இறக்காத இவன் என்னுடைய பானம் பட்டு இவன் ஏன் இறக்க வேண்டும்? இவன் அம்மானு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்டு என்னுடைய உள்ளமே அப்படியே துடிக்கிதே, என்ன காரணம், இவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதுதான் திருமால் அனைத்து உண்மையும் சொல்கிறார். பெண்ணே, போன பிறவியில் நீ வந்து பூமாதேவியாக பிறந்த, அப்பொழுது நான் வராக அவதாரம் எடுத்து உனக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். இவன் என்ன வரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், தாய் கையால் மட்டும்தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்ற ஒரு வரத்தை வாங்கி கொண்டு அனைத்து தேவர்களையும் இவன் துன்பம் செய்தான். இவனுக்கு ஒரு முடிவு கட்டதான், உன்னை நான் அழைத்து வந்தேன், இவன் வேறு யாருமல்ல உன்னுடைய மகன்தான் என்று சொல்லி முன்ஜென்ம ரகசியங்களை எல்லாம் விஷ்ணு வந்து சத்தியபாமா கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் நாட்கள் செல்லுது. அதன் பிறகு சத்தியபாமாவுக்கு நரகாசுரனுடைய அந்த பாசம் வந்து அதிகரிக்குது. மகனை எழுந்த துக்கம் இந்த அம்மாவுடைய மனசில் தாங்க முடியல. அவனை நினைத்து நம்ம கவலையில் இருக்கிறாங்க. அப்பொழுது விஷ்ணு என்ன பண்ணுறாருனா, உன்னுடைய கவலை எனக்கு புரியுதுமா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது சத்தியபாமா சொல்கிறாங்க, சுவாமி என்னுடைய மகன் என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஒரு அரக்கன், மற்றவர்களை வந்து அவன் துன்பம் தான் செய்தான். அவன் இறந்தது எனக்கு வேண்டுமானால் வருத்தமாக இருக்கலாம், ஆனால் அவன் இறந்த இந்த நாளை அனைவரும் மகிழ்ச்சியாக தான் கொண்டாடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்னுடைய மகன் இறந்த இந்த நாளை உலக மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து புதிய பலகாரங்களை உண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாட வேண்டும். அதோடு அவர்கள் கங்கா ஸ்நானமும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. கங்கா ஸ்நானம் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக மற்ற நாள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கங்கையுடைய அம்சம் கங்கையில் இருக்கின்ற நீரில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த தீபாவளி அன்றைக்கு நம் வீட்டில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு சொம்பு தண்ணியிலே கூட கங்கையுடைய அம்சம் இருக்கும். அதை நீங்கள் ஊற்றி கொண்டால் அதை கங்கையை ஊற்றியதற்கு சமம். அதனால் இந்த கங்கா ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாமா வந்து திருமால் கிட்டம் வர வாங்கியதாக ஒரு புராண செய்தி உண்டு. அதே போல் இந்த தீபாவளி அன்றைக்கு எதனால் வீட்டில் வந்து நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், திருமாலுக்கும் நரகாசுரனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் சில அரக்கர்கள் வந்து திருமகள் அதாவது லட்சுமியை வந்து சிறையெடுப்பதற்காக வராங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு தீபத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாங்க. ஆதிலட்சுமியே ஐஸ்வர்யத்திற்கு அதிபதியான திருமகளே அந்த தீபத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த நாளில் நம்முடைய வீட்டிலேயே நாமும் தீபத்தை ஏற்றி வைத்தால் நமக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறும் ஒன்று உண்டு. அதே போல் இப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த அந்த தீபாவளி பண்டிகை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.